அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ குரங்கமுனிய நமஹ. பேரருளால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடமிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று கலியப்தம் 5124, சாலிவாகன சகாப்தம் 1945, கொல்லம் ஆண்டு 1199, பசலி ஆண்டு 1433, நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தக்ஷநாயனம் சரத்ருது, கார்த்திகை மாதம் அதாவது விருச்சிக மாதம் இன்றைக்கு 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 15 டிசம்பர் 2023. திருதியை வளர்பிறை திருதியை நாள் முழுவதும் இருக்குது. பூராடம் நட்சத்திரம் காலை மணி 10:45 வரைக்கும் இருக்குது. அதன் பின் உத்திராடம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். விருத்தி நாம யோகம் தைத்துலக்கரணம். இன்றைக்கு சிறப்புலியார் குரு பூஜை. அகசு நாழிகை 28-27, தியாஜியம் நாழிகை 29-43. இன்றைய சார்த்த திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை திருதியை, நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை, விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை பூஜ்யம் வினாழிகை 21, சூரிய உதயம் காலை 6:26. இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் வக்ரலமேல குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, துலா ராசியில் சுக்கிரன், விருச்சிக ராசியில் சூரியன், செவ்வாய் வக்ரலமேல் புதன், தனு ராசியில் சந்திரன், மகர ராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை 4:26 மகர ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருப்பாரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பல விதத்திலும் நன்மைகள் நமக்கு உண்டாம். திரிகோணங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பலவிதமான மாற்றங்கள் வந்து சேரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குழப்பமில்லாமல் தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் முடிவெடுக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கை எழுச்சி உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாளில் சுணங்கி கிடந்த காரியங்கள் முணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். அது மாதிரி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செஞ்சாரும். சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. சில நேரங்களில் அவசரமாக படபடப்பாக முடிவெடுக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது செய்வது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட சில தடங்கல்கள் உண்டாகலாம். அது மாதிரி மனசுக்குள்ள இரட்டை மனநிலை வரலாம். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு. அதனால் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி மற்றவாழ்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தாருடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம். தனவாக்கு குடும்பாதிபதி சந்திர பகவான் 7 இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடி 7 பார்வையாக பார்க்குறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். குடும்பத்தாருடைய நல்லாதரவு கிடைக்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள். பல வகையிலும் நல் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கவலையே வேண்டாம். இன்றைய நாள் ஒரு பொன்னாள். அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் தர மாதிரி அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5-6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார ராசிநாதன் சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். ஒரு விஷயத்தை எடுத்துருப்போம், அந்த விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற இரட்டை மனநிலையும் நமக்கு உண்டாகலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசனை பண்ணி செய்வது நல்லது. அதே வேளையில் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ளே ஒரு புதிய தெம்பு தன்னம்பிக்கை இன்று உங்களுக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-2, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப்பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் பலமே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 4 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 10 இடத்தை பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார். அது மாதிரி 7 இடத்தை சனி பகவான் பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு மற்றவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கப்பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செஞ்சார். சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும்.
சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட இன்றைக்கு விலகும். ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இன்று பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். எந்த விஷயத்திலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். மனசங்கடங்கள் நீங்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். சுப செலவுகள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் அனைத்து காரியங்களிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் இன்று உங்களுக்கு வந்து சேரும். சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள், யோக பலன்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். கவலையே பட வேண்டாம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் நடக்க போகிறது. அது மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலந்தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். புதிய முதலீடுகள் செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பல வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு நல்ல நாள். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். குடும்பத்தாருடைய நல் ஒத்துழைப்பு அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் இன்று பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் இன்றைக்கு உங்களால் எடுக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மீனராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடையக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள்.
தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும், தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும், கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சப்போஸ் அந்த நம்பர் என்னால் எடுக்க முடியலை, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருந்தது அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.